ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்களின் போராட்டத்தின் போது போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டையும் அவங்க வன்முறையை பிரயோகித்ததையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒரு அரச பயங்கரவாதம். தனி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட நலனுக்காக தன் சொந்த மக்களோட உயிரையும் பறிக்க துணிஞ்சிருக்கு இந்த அரசு. இது முன்னாடியே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு அரச பயங்கரவாதமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவங்களெல்லாம் குறி வச்சு கொண்டிருக்கு இந்த அரசு. போராடின மக்களை கலைக்கிறது தான் இவங்களோட ஒரே நோக்கமாக இருந்திருந்தா தடியடி நடத்தி கலைச்சிருக்கலாம், தண்ணீர் புகை குண்டு வீசி கலைச்சிருக்கலாம், இல்லைனா வான் நோக்கி சுட்டு கலைச்சிருக்கலாம், ஒரு எச்சரிக்கை ஒளிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்திருக்கலாம், இல்லை சுடுறதா இருந்தாலும் முட்டிக்கு கீழே சுட்டிருக்கலாம். அதுக்கு தான் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் இவங்க இதை எதையுமே செய்யாமல் மக்களை நேரடியாக கொன்று குவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் மக்கள் பயப்படுவாங்க, இனிமேல் இது போன்ற போராட்டம் எங்கேயுமே நிகழ்ந்துடக்கூடாதுன்னு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட வன்முறை தான் இது. மக்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான எந்த ஒரு வழிவகைகளுமே செய்யாமல் அந்த அப்பாவி மக்கள் மேலே ஒரு கட்டற்ற வன்முறையை இவங்க பிரயோகிச்சிருக்கிறாங்க. இது இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு எரியிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றிட்டு அதை மறுபடியும் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு செயலாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இதனால் பொதுமக்கள் எந்த விதத்துலேயும் பயப்பட மாட்டாங்க. மேலும் எல்லா மக்களும் ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சிக்கான ஒரு விதையை தான் இதை போட்டிருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அங்கே இறந்தவங்க, குண்டடிப்பட்டவங்க, காயமடைஞ்சவங்க, அவங்களாம் யார்? நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம அப்பா, நம்ம அக்கா, நம்ம தம்பி, இப்படி எல்லாம் இருந்தேன். எல்லா விஷயமும் இந்த விஷயம் நான் மறந்துட்டு போனோன்னு வச்சுங்க, நம்ம வருங்கால தலைமுறையை சத்தியமாக இழந்துடும். இது என்ன தான் தீர்வு? இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சில வருடங்களாக ஒரே பிரச்சனைகளின் குவியலாக தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக நான் தான் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பிரச்சனையை பற்றி என்ன தீர்வுன்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம முதல்ல எதெல்லாம் தீர்வு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தனி மனிதன் வந்து இல்லை தனி ஒரு தலைவன் வந்து நம்ம நிலைமையை சரி செஞ்சுருவாங்க, நம்ம நாட்டை தலைகளை மாற்றிடுவாங்க, அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நடக்காது. அது சரித்திரத்தில் என்றைக்குமே நடந்தது கிடையாது. இல்லை ஒரு தனி கட்சி வந்து ஓட்டு அரசியலில் நின்று அந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஒருத்தர் முதலமைச்சரானால் இது பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா அவங்களும் இந்த சிஸ்டம்குள்ளே தான் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட அதிகாரங்களும் ஒரு வரம்புக்குட்பட்டதாக தான் இருக்கும். நம்ம சிந்திக்க வேண்டியது ஓட்டு அரசியலை விட்டுட்டு ஒரு மாற்று அரசியலை பற்றி நம்ம சிந்திக்கணும். இப்போ மாற்று அரசியலை பற்றி தீவிரமான சிந்திக்கிறதுக்கான தருணம் வந்திருக்குது. நம்ம மாற்று அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கேட்டு கற்றுக்கணும். அதை பற்றின விவாதங்கள் வந்து பொதுவெளியில் நடக்கணும். அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை வந்து எந்த ஒரு எளிய தீர்வும் கிடையாது. இந்த தருணத்தில் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் வந்து கருப்பின மக்களின் விடுதலையின் போது கருப்பின மக்கள் நோக்கி சொன்ன ஒரு பொன்மொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் கருப்பின மக்களை பார்த்து சொல்லியிருப்பார், இந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக உன்னால் பறக்க முடிஞ்சதுன்னா பற, அது முடியலையா ஓடு, ஓட முடிஞ்சதுன்னா ஓடு, அதுவும் முடியலையா நடக்க முடிஞ்சதுன்னா நட, அதுவும் முடியலையா அட்லீஸ்ட் தவள், எதுவுமே செய்யாமல் இருக்காத, நம்ம ஏதாவது செய்யணும். அடுத்தடுத்த போராட்டங்கள் கண்டிப்பாக வரும், அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதுக்கு ஒரு பங்காற்றணும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நக்கலைட்ஸ் இனி வரப்போகிற மக்கள் போராட்டத்துலேயும் இந்த மக்கள் போராட்டத்துலேயும் என்றைக்குமே துணை நிற்கும். அங்கே குண்டடிப்பட்டு இறந்த தாக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த அரசு வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.